அடுத்ததாக சமந்தா குறித்து அமைச்சர் சுரேகா கொண்டா சுரேகா தெரிவித்த கருத்து அப்படின்றது ஆந்திர திரைத்துறையில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு. சமந்தா நாக சைத்தன்யா திருமணம் 2017 நடைபெற்றது. இந்த திருமணத்தின் போது கிட்டத்தட்ட 2021 இருவரும் பரஸ்பரம் ஒரு ஒத்த கருத்தோடு விவாகரத்து பெற்றாங்க. அந்த விவாகரத்துக்கான காரணத்தை அப்போ அவங்க வெளிப்படையாக தெரிவிக்கல. இந்த சூழ்நிலையில் தான் அமைச்சர் கொண்டா சுரேகா ஒரு மிக முக்கியமான கருத்தை தெரிவிக்கிறாங்க. ராமாராவ் ஒரு அங்கிருந்த ஒரு முன்னாள் அரசியல் அமைச்சர், அவர் அமைச்சர் தெரிவித்த அமைச்சராக இருந்தபோது நடிகர் நடிகைகளுக்கு போதை விருந்து அளித்து அவர்களை பிளாக்மெயில் செய்யக்கூடிய வகையில் நடந்து கொண்டார். அதன் காரணமாக தான் நாக சைத்தன்யா சமந்தா விவாகரத்தை நடந்தது. இது அந்த குடும்பத்திற்கும் தெரியும் அப்படின்ற கருத்தை சுரேகா தெரிவித்தது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்திச்சு. ஒரு அவதூறு கருத்துக்களை பரப்புறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம், சொந்த பிரச்சனையை அரசியல் பிரச்சனையை ஆக்க முற்படுறாங்க அப்படின்ற ஒரு கண்டன குரல்கள் எழுந்த நிலையில் நேற்று அவர் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டிருக்காரு. இந்த மன்னிப்புக்கு பின்னணியில் ஒரு பக்கம் நாகார்ஜுனா தரப்பில் நீதிமன்றத்தை நாடியிருக்காங்க, இன்னொரு பக்கம் ராமராவ் மீது தொடர்ச்சியாக அவதூறு வழக்கில் பதிவு செய்யக்கூடிய போக்கும் அங்கே பார்க்க முடியுது. இந்த நிலையில் தான் சுரேகா தன்னுடைய கருத்துக்கு மன்னிப்பு கேட்டிருக்காங்க, பகிரங்கமான மன்னிப்பு கேட்டிருக்காங்க. இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஒரு பெண்ணுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வைக்கக்கூடிய விமர்சனம் அப்படின்றத எந்த இடத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ற ஆந்திர திரையுலகை சேர்ந்தவர்கள் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டை சேர்ந்த முக்கிய திரைப்பிரபலங்களும் இதற்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அண்மை காலங்களில் அரசியல் தளத்தில் ஆன்மீகம் இந்த மாதிரியான கருத்துக்கள் தொடர்ந்து விவாதிக்கப்பட்டு வரக்கூடிய தனிநபர் வாழ்க்கையும் அரசியல் பிரச்சனைகளை கொண்டு வருது அப்படின்றத ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ற கருத்தையும் அங்கிருக்கக்கூடிய திரையுலகை சேர்ந்தவர்கள் சொல்லியிருக்காங்க.